வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடிகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நமஸ்காரமும் உண்டாக
கடவது அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளா என்று வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக பிரான்சிஸ்க நிறுவனங்களால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி பலியாக ஜோஸ்பின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நிக்கிதா வின்சென்ட், அவர் கடவுளுக்கு செய்த சக நன்மைகளுக்கு நன்றி பலியாக அவருடைய பெற்றோர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்காக அல்போன்ஸ் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த ஹெலன் எவ்லின் அவருடைய ஆண்மைகளை பாத்ரிக்கா ஆல்வின் மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நான்சி மேரி மற்றும் சாரத் பிரபு அவருடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றல் அளிக்க இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த எஸ் மைக்கேல் அவருடைய 30வது நாள் நினைவு நாளில்
உடைய ஆன்மை இழைப்பாற்றுக்காக வின்சென்ட் ரெஜின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். விஏ சந்தனராஜன், வி எஸ் ஜெகநாதன் அவருடைய ஆன்மை இழைப்பாற்றுக்காக திருப்பலி அங்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த பி எஸ் ஜான் போஸ்கோ அவருடைய ஆன்மை இழைப்பாற்றுக்காக திருப்பலி அங்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த ஜோஸ்பின் மேரி ரோஸ் ராட்ரிகோ அவருடைய ஆன்மை இழைப்பாற்றுக்காக, லூயிஸ் மிராண்டா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு கூட நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை திருப்பலிகளை இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது புனித ஜெரோம் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் அருட்பணியாளர், மறை வல்லுநராக இருந்திருக்கின்றார். திரு விவிலியத்தை மொழிபெயர்த்தவர், அந்த திரு விவிலியத்தை நற்செய்தியை பிறருக்கு போதித்தவர். அவர் நான்காவது ஐந்தாம் நூற்றாண்டுகளை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர். அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாளில நாமும் இந்த பரிசுத்த உன்னதமான திருப்பலியில் பக்தியோடு கொண்டாட, அதில் பங்கெடுக்க, அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, அருட்பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிர் உள்ள பற்றினை தந்தருளி நீரே, உம் மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோபு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-12 மற்றும் 14-16 முடிய. யோபு தம் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன், ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-க்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்து நின்று. அதிரும் அதனுடைய தூண்கள், அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ
அவர் பரிப்பார் ஆனால் அவரை மறிப்பார் யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன் எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன் என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ பல்லவி ஆண்டவரே எம் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா பல்லவி ஆண்டவரே எம் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 57 முதல் 62 முடிய அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு கூலிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கு கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீ போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல பின்மாற்றம் அடைவோரிடம் நாம் சேரக்கூடாது என்பதைத்தான் இறை வார்த்தையிலே நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் யூதா புத்தகத்தில் 23 வசனத்தில் 1 அதிகாரம் 23 வசனத்தில் ஊழியலோடு தொடர்புடையவர்களை ஆடைகளை தொடாதீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆக பின்மாற்றக்காரர்களோடு நாம் சேர வேண்டாம் ஒருத்தர் புறணி பேசிக்கிட்டே இருக்காருன்னா நம்ம அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தோம்னா நாமும் புறணி பேசத்தான் செய்வோம் அப்போ ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு திருப்பி நாம் பின்மாற்றம் அடைந்தோம் என்றால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று எபிரேயர் 4 அதிகாரத்தில் 4 முதல் 6 வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு மிக தெளிவாக சொல்லுவார் ஆண்டவரின் ஒளியை பெற்ற பிறகு திருப்பி நம்ம பின்மாற்றம் அடைந்தோம் என்றால் ஆண்டவரை சிலுவையில் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றோம் நம்முடைய பாவங்கள் வழியாக என்று சொல்கின்றார் ஆகவே நாம் சிலுவை
கலப்பையில் கைவத்த பிறகு திருப்பி பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவர் ஆண்டவர் தான் இயேசு என்று நம்பி வந்த பிறகு திருப்பி நாம் போய் குறி பார்க்கறது, சோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது இருந்தால் நாம் பின்மாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதைத்தான் 2 தீமோத்தேயு 4:10 தேமா ஒருத்தர் பவுலோடு கூட சென்றார் நற்செய்தி பரிசாற்ற. ஆனால் அவர் உலகத்தான காரியங்களில் ஈடுபட்டு பவுலை விட்டு திரும்பி உலகத்தான காரியங்களுக்கே சென்று விட்டார். அதுதான் பவுலுடைய சொல்வார், தேமா என்னை விட்டு உலகத்தான காரியங்களில் ஈடுபட்டதனால் என்னை விட்டு சென்று விட்டார் என்று சொன்னார். ஆக அவர் பின்மாற்றம் அடைந்தார், ஆண்டவருக்காக உயிரை துறக்கவில்லை, பின்மாற்றம் உலகத்தான காரியங்களை நோக்கி போனார். ஆண்டவர் இயேசு கூட 12 சீடர்கள் ஒருவன் யூதாசு பின்மாற்றம் அடைந்தான், உலகத்தான காரியங்களில் சென்று பின்மாற்றம் அடைந்தான். ஆனால் பின்மாற்றம் அடையாத ஒருவர் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்கின்றோம், அதுதான் யோபு. வைஃப் மனைவி போயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு, சொத்து எல்லாம் போயிடுச்சு, அவருடைய ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு, குஷ்டரோகம் எல்லாம் புண்ணு பத்தி அந்த சூழ்நிலையில் நண்பர்கள் நீ ஆண்டவரை சபி என்று சொல்லுகின்ற நேரத்திலும் அவர் ஆண்டவரை சபிக்காமல் ஆண்டவருடைய மிக உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், பின்மாற்றம் அடையாத ஒரு நபராக அந்த யோபுவை போல இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே பின்மாற்றம் அடையாமல் ஆண்டவரை பற்றி விசுவாசத்தோடு வாழ்வோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாத உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் பரவில்லை உயர்வாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் பரவில்லை உயர்வாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடைய திருப்பலி எல்லாம் சந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்கு உரிய உமக்கு ஒப்புக் கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெற்றி அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும்
அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றி. இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மை ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உம்மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கைடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மஞ்சாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமாள், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியா, புனித ஜெரோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமை அனைத்திலும் என்னை பிடிவித்து நான் என்று உடைய கற்றலை கருத்தோன்றிற்கு செய்தலும் நான் ஒருபோது உண்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்து ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். திருப்பள்ளி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசிதாகம் கொண்டவனாயிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டி அருளும். திருப்பள்ளி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உம்மது ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். என்றும் கட்டிடும் ஒரு
சத்ருவிடம் நின்றே காத்தீரும் மரணவேலையிலே என்னை கூப்பிடும் பரகதியில் மீதம் உம்மை வாழ்த்துவே வருகவென்றன்போடு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் விழாவின் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திருவுணவு உம் நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தூன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் இங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலா சூசை தந்தையும் மங்களங்கள் இங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையும் மங்களங்கள் இங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தரியலோ உன்னதமா தேருமாட்சி உற்ற பாக்கியமே. கன்னி தாயாரின் பக்தரியலோ உன்னதமா தேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட புடிப்பு நைந்த மன்னர் போற்ற மாதவா. சென்னி மகிழ புடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் இங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாரதனையும் புரிவோம். அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே